அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இந்த ஆண்டு நமது வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் பெற்று சிறப்போடு வாழ இறைவனை பிரார்த்திப்போம். ஒவ்வொரு வருஷமும் பஞ்சாங்கம் படித்தல் என்பது ஒரு நிகழ்வு. நம்ம ஏற்காவது தெரிஞ்சவங்கள்ட்ட போய் பஞ்சாங்கம் படிக்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. பஞ்ச அங்கங்கள் என்பது ஓம் நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத தத்துவங்கள் தான் பஞ்ச அங்கமாக இருக்குது. அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளுமே பஞ்சபூதம் சொல்லக்கூடிய மண், நெருப்பு, தண்ணி, காற்று, ஆகாயம், பிரிதிவு, அப்பு, தேய்வு, வாய்வு, ஆகாயம் என சொல்லக்கூடிய ஐந்து பூதங்களாலான நம்ம உடல் பஞ்சபூதங்களாக அமைந்திருக்கிறது. இந்த பஞ்சபூதங்கள் தான் பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய கிழமை, திதி, அப்புறம் நட்சத்திரம், அடுத்தது யோகம், அடுத்தது கரணம். இந்த ஐந்து அங்கங்களை நாம் ஒரு ஜோதிடரிடம் சென்று இல்லை ஒரு கோயிலில் போயிட்டு நம்ம ஒரு பஞ்சாங்க படித்தல் என்பது நிகழ்வாக காலம் தொற்று அந்த காலத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சாங்க படித்தல் இந்த நிகழ்வை நம்ம கேட்பதன் மூலமாக நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வாழ்விலும் நலமும் வளமும் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஆங்கில புத்தாண்டு இருக்கிற வரவேற்பு இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஓகேங்களா, தமிழ் புத்தாண்டுக்கு அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் இல்லாமல் போயிடுச்சு. வருத்தமாக தான் இருக்குது. இன்னைக்கு காலில் லைவாக காமிக்கிறாரு திருவண்ணாமலையில் ஒரு கூட்டம் கூட இல்லை. புத்தாண்டுக்கு யாருமே இல்லை. பல ஆண்டுகளாக வருடப்பிறப்பு மாதப்பிறப்புலாம் கிரிவலம் வந்துட்டு இருப்பாங்க, இப்போ யாருமே எதுக்குமே வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேட்குறதே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இருந்தால் கூட ஒரு ஜோதிடர் போய் நீங்கள் இந்த பஞ்சாங்களை தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்காமல் போயிருக்கலாம், மூதாதையர்கள் உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்காமல் போயிருக்கலாம். அந்த நிகழ்வுகளை நீங்கள் தேடி போய் யாரையும் பார்க்க முடியாத சூழ்நிலை. உங்களுக்காக, நமது அன்பர்களுக்காக நாம் இந்த ஜூம் மீட் மூலமாக உங்கள் இல்லத்துக்கே பஞ்சாங்கம் படிக்கிற அந்த நிகழ்வை நம்ம கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் அந்த ஜூம் மீட் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரி, நம்ம விஷயத்துக்கு போவோம். இந்த பஞ்சாங்கத்தின் படிப்பதன் மூலமாக கிழமையை பற்றி, இந்த வருடம் எந்த கிழமையில் பிறந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய இந்த ஆண்டுகள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உறுதியாக நடப்பதற்கு இந்த பஞ்சாங்கம் உங்களுக்கு உதவி செய்யும். திதி, திதி என்பது செல்வத்தை குறிக்கும். அப்போ நீங்கள் எதன் மூலமாக தொழில் செய்து அல்லது நீங்கள் செய்யும் எந்த தொழிலும் வேலைகளையும் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்பதை இந்த வருடத்தினுடைய திதியை நீங்கள் தெரிந்து கொள்வதன் மூலமாக அதை வளமாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்தது நட்சத்திரம். எதை நீங்கள் தீர்க்க வேண்டும், எதிர்ப்பு, கடன், நோய், வழக்கு என்ற விஷயத்தில் தான் நம்ம எல்லாருமே மாட்டிகிட்ருக்கோம். கடன் நோய் வழக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக இன்றைய நட்சத்திரத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதன் மூலமாக அது வெற்றி கிடைக்கும் என்று சாசனம் சொல்கிறது. யோகங்கள் என்பது எதை பெறப்போகிறீர்கள், இந்த ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையில் எதை பெறுவதற்கு இந்த ஆண்டு உங்களுக்கு வழிவகை செய்யும் என்பதை இந்த ஆண்டில் பிறந்த யோகம் உங்களுக்கு உதவி செய்யும். கரணம், உங்களுடைய ஆயுள் பயம் சொல்லக்கூடிய ஆயுள் சார்ந்த விஷயங்களுக்கும் நோய் சார்ந்த விஷயங்களிலிருந்து விடுபடுவதற்கும் விபத்துகளிலிருந்து தப்பிப்பதற்கும் மரண அவஸ்தையிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த கரணத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாக ஆக மொத்த இந்த பஞ்ச அங்கங்கள் சொல்லக்கூடிய இந்த ஐந்து அங்கங்களை நீங்கள் ஒரு ஜோதிடர் வாயிலாகவோ அல்லது கோயிலில் போயிட்டு நீங்கள் பஞ்சாங்கம் படிக்கிற நிகழ்வின் மூலமாக தெரிந்து கொள்வதால் உங்களுடைய படைப்பாற்றலும் உங்களுடைய நிதி நிலைமையும் உங்களுடைய எதிர்ப்புகளையும் நீங்கள் அடையப்போகும் யோகத்தையும் நீங்கள் பெறப்போகும்
மரண அவஸ்திலிருந்து விடுபடுவதற்கும் விபத்திலிருந்து விடுபடுவதற்கும் இந்த ஐந்து அங்கங்கள் சொல்லக்கூடிய இந்த பஞ்சாங்கம் படிப்பதன் மூலமாக உங்கள் பலன் கிடைக்கும் என்று சோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது. எனது குருநாதர்களும் இதை பயன்படுத்தி சிறப்பாக இருந்திருக்கிறார்கள். அந்த நிகழ்வை உங்களுக்காக நாம் இப்போ பஞ்சாங்கம் பார்த்தா படிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வருடத்தினுடைய சில விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷத்தை பற்றி கடந்த 2 ஆண்டுகள் நம்ம பட்ட அவஸ்தெல்லாம் நமக்கு தெரியும். அந்த வருடத்தினுடைய தலைப்பிலே எல்லா விஷயமே இருக்கும். தமிழ் மிக அற்புதமான மொழி, அதில் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பல நுணுக்கமான விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயத்தில் கடந்த ஆண்டுகள் அவஸ்தப்பட்டதெல்லாம் மறந்து சுபகிருது என சொல்லக்கூடிய சுபமான ஒரு மாதம், நான் வருடமாக, மாதமாக, நாளாக, ஒவ்வொரு மணி நிமிடமாக நமக்கு நடக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இந்த சுபகிருத வருஷத்தினுடைய வெண்பா இடைக்காடு சித்தர் என்ற மகான் ஒரு சித்த புருஷர் 60 வருடத்துக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை குறிப்பிட்டிருக்காங்க. முதல் 20 வருஷம் எப்பயுமே சுபிட்சமாக இருக்கும், அடுத்த 20 வருஷம் கொஞ்சம் மத்தியமாக இருக்கும், கடைசி 20 வருஷம் 60 வருஷத்தில் கடைசி 20 வருஷம் வறுமையாக இருக்கும், வேதனையாக இருக்கும், மழை கம்மியாக இருக்கும். நம்ம கடைசி 20 வருஷம் நான் பார்த்து வந்திருக்கேன். இப்போ இந்த முதல் 20 வருஷத்தை நம்ம துவங்கியிருக்கிறோம். இதில் சுபகிரு தண்ணிலே சோழ தேசம் பாழாகும். சோழ தேசம் சொல்லக்கூடிய பகுதிகளை பாழ்படும். அபமாம் விலை குறையுமோ, அப்போ விலை குறைவு ஏற்படுத்தும். சுபமாகும் நாடெங்கும் மாறி மிகும், நல்ல மழை பெய்யும், நல் விளைவு உண்டாகும், நல்ல விளைச்சல்கள் நம்மளுக்கு கிடைக்கும். கேடுங்கும் இல்லை கேள், இந்த கேடுலாம் எதுவும் வராது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த ஆண்டுகள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் நமக்கு சுபகிருத வருடம் சொல்லக்கூடிய இந்த வருடம் கலியுகாதி அப்படின்னு சொல்லக்கூடிய கலியுகம் பிறந்து 5123 ஆண்டுகள் ஆகிறது. சாலி வாகன சகாப்தம் சொல்லக்கூடிய வருஷம் 1944. ஆங்கில வருடம் 2022. மழைக்கு பிறகு 2023 ஆரம்பிக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம 2022 இருக்கோம். திருவள்ளுவர் ஆண்டு 2053. ஹஜ்ரி ஆண்டு 1443. பசலின்னு சொல்லக்கூடிய வருடம் இதுதான், இன்றைக்கி விவசாய துறையில் அதான் பயன்படுத்துவாங்க, பசலி அப்படின்னு சொல்லக்கூடிய வருடம் 1431. மலையாளம் சொல்லக்கூடிய கொல்லம் ஆண்டு 1197. உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அடிப்படையாக நாம் தெரிந்து கொண்டு நமது படைப்பாற்றலை மேலும் மெருகூட்டுவதற்காக இந்த சித்திரை 1ஆம் நாள் வியாழக்கிழமைன்னு சொல்லக்கூடிய குரு வாரத்தில் பிறந்திருக்கிறது. இந்த வாரம் குருவாரம், வியாழக்கிழமை திரயோதசி திதி. இன்று 54 நாழிகை 52 வினாடிகள், பின்னிரவு 3:57 வரைக்கும் திரியோதசி திதி இருக்கிறது. பூர்ண நட்சத்திரம் காலை 9:15 வரை, 9:15 வரைக்கும், 9:42 வரைக்கும் இந்த நட்சத்திரம் பூர்ண நட்சத்திரம் என்று இருக்கிறது. யோகம் விருத்தி யோகம். இந்த விருத்தி யோகத்திலே நீங்கள் எதை செய்தாலும் அந்த விருத்தி ஆகும். இந்த விருத்தி யோகம் 9:25 வரைக்கும் இருக்கு. ஒவ்வொரு மாதத்திலும் இந்த விருத்தி யோகம் வரும். அதில் எந்த நீங்கள் சுபகாரியம் செய்தாலும், எந்த பொருள் வாங்கினாலும் அதில் வளர்ச்சியும் விருத்தியும் பெறும். அதான் விருத்தி யோகம் பெறும். கௌளவ கரணம், இன்றைய கரணம் கௌளவ கரணம், வராக மூர்த்தியினுடைய அவதாரமாக இருக்கக்கூடியது இன்றைய கௌளவ கரணம். உங்களுடைய கரணத்தை தெரிந்து கொண்டு அந்த கரண நாதம் சொல்லக்கூடிய அந்த வழிபாடுகளை, அந்த இறை வழிபாடு எங்கு இருக்கிறதோ அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபடுவதன் மூலம் உங்கள் தொழில் வளத்தை, நீங்கள் செய்யும் வேலையை திறம்பட செய்யலாம், நீங்கள் செய்யும் தொழிலை திறமாக செய்யலாம் என்று உங்களுடைய கரணநாதன் என்று சொல்லுவது இன்றைய கரணம் கௌளவ கரணம். நட்சத்திர தியாச்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமிர்த கடிகை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி சித்தி யோகத்தில் தான் இன்றைய நாள் துவங்கியிருக்கு. இன்றைக்கி சித்தி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் நம்ம பண்ணி போயிட்டுருக்கு. நேத்திரம் 2 உள்ள நாள் என்ற நாள் இருந்து நேத்திரம் 2 இருக்கிறது. ஜீவன் முழுமையாக இருக்கிறது, முழுமையாக ஜீவன் இருக்குது. விவாக சக்கரம் தெற்கு திசையில் இருக்குது.
இந்த வார சோலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பயணம் போகும்போது எந்த பக்கம் சோளம் இருக்குதோ அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வார சோலை வந்து தெற்கு திசையில் இருக்கிறது. யோகினி என்ற விஷயம் தென்கிழக்கு. இந்த யோகினி இருக்கிற எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் எந்த காரியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தென்கிழக்கு திசையில் யோகினி இருக்குது. ஓகேங்களா, தமிழ் வருடப்பிறப்பு இதுதான் இந்த நாள் பிறந்ததுக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தால் கூட இந்த வருடம் நவநாயகர்கள் இந்த நவ கிரகங்களும் ஒவ்வொரு ஒரு கேரக்டரை எடுத்து நடத்துவாங்க. அதன் மூலமாக இந்த வருடத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கும். இந்த விளைபொருட்கள், விவசாயம், தங்கம், வெள்ளி, இரும்பு, இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த நவநாயகர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பாற்றை எடுத்து செயல்படுவாங்க. அந்த வகையில் இந்த வருடம் ராஜாவாக சனி பகவான் வருகிறார், இந்த வருடம் மந்திரியாக குரு பகவான் வருகிறார், சேனாதிபதியாக புதன் பகவான் வருகிறார், அர்க்காதிபதியாகவும் புதன் பகவான் தான் வருகிறார், சசியாதிபதியாக சனி பகவான் வருகிறார், ரசாதிபதியாக சந்திர பகவான் வருகிறார், தானியாதிபதியாக சுக்கர பகவான் வருகிறார், மேகாதிபதியாக புதன் பகவான் வருகிறார், நிரசாதிபதியாக சனி பகவான் வருகிறார், மழை மரக்கால் குருணி, ஒரு குருணி மழை பெய்யும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. இந்த வருடத்தினுடைய எப்பொழுதும் ஊஞ்சலில் அமர்ந்திருப்போரும் கத்தி கேடங்களை ஏந்தி இருப்போருமான மங்களகரமான சுபாவம் உடையவருமான ஜாத தேவன் என்னும் தேவதையை வணங்குகிறேன். இந்த வருடத்தினுடைய தேவதை ஜாத தேவன் என்னும் தேவதை, அந்த வருடத்தினுடைய அதிபதி, அவருடைய அடையாளங்களை அவர்கள் சொல்கிறாங்க. இந்த சுபகிருத வருட தேவ சுரூபம் சொல்கிறாங்க. இந்த தேவதை எங்கே இருக்கும் அப்படின்லாம் சாத்தம் சொல்கிறது. சுபரு வருடத்தின் அதிதேவதையானவர் காட்டில் வசிப்பவரும் புத்தரை போல் வேடமணிந்தவரும் விபதி மற்றும் ருத்ராட்சங்களை தரித்தவரும் சந்தன மரங்களை ஒத்தவரும் அன்றி சந்தன மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பவருமான தேவதையாக தான் இந்த வருட தேவதை ஜாத தேவன் என்ற தேவதை இருக்கிறார். இந்த வருடம் ராஜா சனியாக வருவதால் காலம் தப்பிய மழை பொழியும், விலைவாசி ஏற்றம் காணும் என சாசனம் சொல்கிறது. மந்திரி குரு பகவான் வருவதால் சர்வஜன சேமம் உண்டாகும், மக்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள், மக்களிடம் அமைதியும் நட்பும் அதிகரிக்கும். இந்த வருடம் சேனாதிபதியாக புதன் பகவான் வருவதால் வியாபாரிகள் மேன்மை அடைவார்கள், பச்சை நிற பொருள்கள் பலிதமாகும் விளையும் என சொல்லப்படுது. அர்க்காதிபதி புதன் கலைகள் விருத்தி அடையும், கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்க விருத்தி அடைவாங்க, சாஸ்திரம் விற்பனர்கள் மேன்மை அடைவார்கள், சாஸ்திரம் சார்ந்தவர்கள் சாஸ்திரங்களை பயன்படுத்தக்கூடியவர்களும் மேன்மையாக இருப்பாங்க இந்த ஆண்டுகள். சசியாதிபதியாக புதன் பகவான் வருவதால் இரும்பு பொருட்கள் விலை குறையும், தொழில் அபிவிருத்தி அடையும், இரும்பு சார்ந்த விஷயங்களில் தொழில் அபிவிருத்தி அடையும், இரும்பு விலை குறைவதற்கான வாய்ப்பாக தான் இந்த ஆண்டு அமையும். ரசாதிபதியாக சந்திரன் வருவதால் நாட்டில் கலகம் குறைந்து சமாதானம் நிலவும், மக்கள் நலம் பெறுவார்கள். தானியாதிபதியாக சுக்கர பகவான் வருவதால் பெண்களின் ஆதிக்கம் அதிகமாகும், கலைகள் அபிவிருத்தி அடையும். மேகாதிபதி புதன் வருவதால் வியாபாரிகள் மேன்மை அடைவார்கள், பச்சை நிற வஸ்துக்கள் பச்சை நிற பொருட்கள்லாம் அபிவிருத்தி அடையக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையும். நீராசாதிபதியாக சனி பகவான் வருவதால் நாட்டில் கழகங்கள் பிரச்சனைகள் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பயிர்களுக்கு பூச்சிகளால் நிறைய தொல்லைகள் ஏற்படக்கூடிய சேதாரம் ஏற்படுத்தும். ஒரு காலத்தில் வெட்டுக்கிளிலாம் வந்து அவஸ்தப்படுத்துச்சு, இந்த வருஷத்தில் பூச்சிகளுடைய சேதாரம் கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது. பசு நாயகர் பலபத்திரனாக இருப்பதால் பால் பசு விருத்தி அடையும், பால் பசுக்கள் விருத்தி குறையும், விவசாயம் மத்திய பாலை தருவதற்கான வாய்ப்பு தான் இந்த ஆண்டுகள் அமைகிறது. மேகம் தமோ மேகம் என்ற ஒரு மேகம் அமைவதால் அதிக மழை பொழிந்து நாடு சுபிட்சமடையும் அப்படின்னு சாசனம் சொல்கிறது. மேட சங்கீரமனம் சர்வஜன சேமம் உண்டாகும், மக்கள் அனைவரும் சேமமாக இருப்பார்கள், மக்களிடம் அமைதியும் நட்பும் அதிகரிக்கும். இந்த ஆணி மாதம் திருவாதிர நட்சத்திரம் சூரியன் பிரவேசிக்கும் காலமானது, அதிகம் காற்றும் மிதமான மழையும் உண்டாகும், மக்கள் சுகமடைவார்கள். சிரேஷ்ட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரதமையில் பிறப்பதால் தொழில் விருத்தியும், உலோகப் பொருட்கள் மலிவடையும், ஆஷாட பஞ்சமி ஏற்பதால் அதிகமான காற்று வீசும், அரசாங்கத்தால் சில பல குழப்பங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆஷாட நவமியால்
வியாபாரிகள் மேன்மடைவார்கள். பச்சை நிற பொருள்களும் பச்சை நிறத்தால் விளையக்கூடிய விளைபொருள்களும் காய்கறிகளும் பலிதமாகும், அதிகமாக விளையும். ஆஷாட துவாதசியால் நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புஷ்ய அமாவாசையால் அதிகமான காற்று வீசும், அரசாங்கத்தால் சில பல குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மழை அளவு தேவமானத்தால் 100 யோசனை தூரம் சொல்கிறாங்க. அந்த ஒரு அளவு சொல்லப்படுகிறது சாஸ்திரங்களில், யோசனை தூரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 100 யோசனை உயரமும் 100 யோசனை பரப்பளவும் கொண்ட மரக்காலால் 4, இதில் 1/10 தான் நிலப்பரப்பில் மழை பொழியும் என சாஸ்திரம் சொல்கிறது. இந்த வருடம் சுபகிருத வருடம். அனைத்து நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு இந்த ஆண்டு உங்களை உதவி செய்யும். இந்த வருடத்தில் கிரகணங்கள், 2 கிரகணம், சந்திர கிரகணம் வருது, 2 சூரிய கிரகணம் வருது. இதில் ஒரு சந்திர கிரகணமும் ஒரு சூரிய கிரகணம் மட்டும்தான் நம்ம இந்தியாவில் தெரியும். இந்த ஆண்டு வரக்கூடிய அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அன்று தீர்க்க முடியாத கடன் ஏதாவது இருந்தால், அந்த கிரகணம் வரக்கூடிய நேரங்களில் கடனை அடைப்பதற்கு நீங்கள் ஒரு தொகை எடுத்து அந்த கடனை அடைத்தால் உங்களுடைய கடன் அனைத்தும் சீக்கிரமாக தீர்வதற்கு வழிவகை கிடைக்கும். நம்ம நாட்டில் தெரியக்கூடிய 2 கிரகணங்கள் இந்தியாவில் தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி, அதாவது 25 அக்டோபர் 2022 செவ்வாய்க்கிழமை ஒரு கிரகணம் நம்மளுக்கு சூரிய கிரகணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த வாய்ப்பு இருக்கும்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய கடன் அடைத்து நிறைவான மகிழ்வான நலமான வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாம் அல்ல இந்த இரையாற்றல் உங்களை துணை செய்ய வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.